வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். விலாக் வந்து இன்ட்ரோ மட்டும் நம்ம வந்து கேமராவில் ஃபிலிம் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து வந்து என் ஃபோன்லேயே கண்டினியூ பண்ணலான்னு விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஃபோனில் என்ன தான் பண்ணாலும் ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. நான் என்ன பண்ணுறேன், டைம் வந்து 11:22 ஆகுது, நம்ம 12 அங்கே இருக்கணும். இப்போ நான் வேகமாக கிளம்பி அங்கே போயிட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். மேக்ஸில் ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து வேற என்ன இன்னைக்கு வேலை இருக்குன்னா ஹேண்ட் வாஷ் வாங்கணும். அடுத்து பிக் பஜாரில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு பிளான். என் தம்பியை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால ஒரு 10 minutes வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் எப்பயும் விட. யார் நம்ம வந்து இப்போ கிளம்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் handle angiyum pay check out pani paarenga. So without further delay, shopping for spoken and inhaling every moment. It was worth it for the only day. I can see ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மிஸ்ட்டுக்கு டாக்டர் ஷேத்தோட நயனசினமைடு அண்ட் க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னால் எல்லாமே சொல்ல முடியுமான்றது தெரியவில்லை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால கடகடகடன்னு கிளம்பிடலாம். நம்ம ஃபேனும் நான் போடலை, இல்லைன்னா உங்களுக்கு சத்தம் கேட்காது. அடுத்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த கோல்டன் ஸ்கின் கேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இது நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இப்போலாம் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போலாம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னா எப்போவுமே முக்காவாசி இந்த ஸ்மச் ப்ரூஃப் விட நான் வந்து முக்காவாசி நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா மாஸ்க் போட்டோடனே உள்ளே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து அழிஞ்சிருச்சுன்னா மாஸ்க் எடுத்த அப்புறம் அங்கே மட்டும் மேக்கப் இல்லாமல் இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யாருக்கு தான் பிடிக்கும்? இந்த பேஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்ஒய் பேயோட சிலிகான் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். தனியாக ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் போடுறதில்ல, விலாகோடையாச்சும் சேர்த்து போட்டுருவோம் நம்ம. அடுத்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு பேக்கோட டேக் ஓவர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னை விட லைட்டாக ஒரு டிண்ட் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஸ்பாட்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இதை நான் இன்னும் வாங்கணும். இது வந்து ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. நான் வேறு ஷேடும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பட் எங்கே பேக் ஷோரூம் எப்போ போகிறனாலும் அது வந்து நான் சண்டே தானே போகிறேன். சண்டே வந்து பேக் ஷோரூம் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். எங்கே நான் ட்ரை பண்ணுவேன்? ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏசி ஆன் பண்ணிடுறேன், இல்லைன்னா அவெல்லாம் முடியாதுனால. இப்போ எனக்கு எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் எனக்கு கவரேஜ் வேணும்னா திருப்பி இன்னொரு ரவுண்ட் வந்து அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிப்பேன். இதை வந்து அப்படியே செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹுடா பியூட்டியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் சினமன் பன். இதில் வந்து எனக்கு அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வரும். அதுக்காக தான் திங்க் லைட்டாக ஒரு லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நான் வந்து என்னோட மேபிளினோட ஏஜ் டிஃபைன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவுடர் வச்சு நான் செட் பண்ணி போகிறேன். இது வந்து என்னோட ஷேட் கிட்ட தான். பட் ஆனாலும் நான் லைட்டாக கலர் கன்சீலர் மேலே ஏன் போடுறேன்னா என்கிட்ட இந்த கலர் மட்டும்தான் இருக்கு. இது ஸோ பேக் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் இன்னொரு பவுடர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். தெரியுதா கண்ணு கீழே மட்டும் எப்படி இருக்குன்ட்டு? நல்லா பேக் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணி போகிறேன். பவுடர் நிறைய போட்டால் பிரச்சனை இல்லை, க்ரீம் ப்ராடக்டாக நிறைய போடக்கூடாது. பவுடர் போட்டால் உங்களுக்கு வந்து செட் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது. இவ்வளோ பவுடர் போடுறீங்களே, கேக்கியாக இருக்காதா, ஹெவியாக இருக்காதான்னா? எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், அதனால தான் நான் இவ்வளோ பேக் பண்ணுறேன். அண்ட் எனக்கும் வந்து த்ரூ அவுட் த டே மேக்கப் இருக்கும். ஸோ அடுத்து நான் மேக்கோட NC42 எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா கண்ணு கீழே ஹைலைட் பண்ணுறதுக்கு. சுமாராக தான் தெரியும்னு நினைக்கிறேன். லைட் நான் எதுவுமே செட் பண்ணல, அப்படியே கேமராவை மாட்டி எடுத்து கொண்டிருக்கிறேன். கண்ணுக்கு என்ன பண்ண போகிறேன்னா லூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பேக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா லைட்டர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது என்ன ஆகும்னா நீங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணலன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து ஒரு மாதிரி க்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த எஃபெக்ட் பிடிக்காது. இதுனா உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் வந்து முக்காவாசி ஐலைனர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் இன்றைக்கி வேறு இந்த டிஷர்ட் தான் போட்டிருக்கேனால ஐலைனர்லாம் வந்து செட் ஆகாது. அண்ட் காஜலும் வைக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளம்மோட காஜல் எடுத்துக்கிட்டு இன்னர் என்னது
வாட்டர் லைன் டைட் லைனிங் பண்ணிட்டு வாட்டர் லைன் பண்ணல சோ தட் ஐஸ் வந்து கொஞ்சம் ஃபுல்லரா அந்த லாஷஸ் வந்து ஃபுல்லரா தெரியும் ஒரு சைடு கண்ணில் வந்து என்னால் தொடவே முடியல காஜல் எனக்கு ரொம்ப பூசுது அடுத்து வந்து வெட்டன் வாயில் இருந்து இந்த நியூ காஜல் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் வாட்டர் லைனுக்கு கண் கொஞ்சம் பெருசா தெரியும் அதுக்காக அடுத்து மஸ்காராக்கு டூ ஃபேஸ்டோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன் லைனர் எதுவுமே போடாததுனால லாஷஸ் வந்து நல்லா உங்களுக்கு ட்ரமாட்டிக்காக இருந்தால் அழகாக இருக்கும் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் மஸ்காரா வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் ஹைலைட்டர் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஃபியூஷன் ஹைலைட்டர் இதை வந்து இன்னொரு கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படியே நேச்சுரலாகவே க்ளோ இருக்கிற மாதிரி கண்ணு அங்கே மட்டும் பாப்பாக தெரிகிற மாதிரி நீங்கள் உங்களோட ஹைலைட்டரே வந்து இன்னொரு கார்னரில் யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு இந்த க்ளோ வந்து ரொம்ப செட்டிலாக இருக்கும் ஐஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பளிச்சு பிடிக்குமே அதனால ஐப்ரோக்கு நைக்காவோட ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து ஐப்ரோஸில் கொஞ்சம் ஒட்டியிருக்கு அதனால ஐப்ரோஸே டல்லாக தெரியுது இதான் வைனல் லுக் முடித்து விட்டோம் ஐயோ லிப்ஸ்டிக்கு லிப்ஸ்டிக் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டியோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன் இதோட ஷேட் வந்து கெஃபே ஒரு டார்க் ப்ரௌன் இது இது என்ன தான் ஆனாலும் கலையாது அதனால ஃபுல்லே உங்களுக்கு அப்படியே இருக்கும் இப்போ வந்து ஹேர் வந்து என்ன பண்ணலான்னா நான் ஹேர் வாஷ் பண்ணி டூ டேஸ் தான் ஆகுது பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வால்யூம் வேணும் அப்படின்றனால அந்த ஆலன் ட்ரூமனோட ப்ளோ ப்ரஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹூப்ஸ் மாட்டிட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடலாம் தட்ஸ் இட் நான் இதுக்கடுத்து என்னோட ஃபோனில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இல்லைனா லேட் ஆகுது நான் வந்து ஒன்று ஒன்று சொல்கிறேன் இல்லையா எனக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஒரு ஸ்டெப்பும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால் வந்து டிலே ஆகுது நான் ஹேர் முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பி போகிறேன் வ்ளாக் கண்டினியூ ஹாய் ஃப்ரம் த ஃபியூச்சர் என்னாச்சுன்னா ஷையவே வந்து ஒரு பேக்கேஜ் அமைச்சிருந்தாங்க நான் நினச்சேன் இந்த வ்ளாக்லேயே அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வ்ளாகும் பிடிக்கும் ஹாலும் பிடிக்கும் சார் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிடலாம்னு பார்த்தேன் இந்த பாக்ஸ் தான் வந்திருந்தது ஷையவேல வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு அது வந்து நீங்கள் ரெண்டு ப்ரா எடுத்தீங்கன்னா மூணு ப்ரா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு அவங்க என்னென்ன சென்ட் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஒரு நைட் வேர் இது ஆக்சுவலி செம்ம சாஃப்டாக இருக்குது இது உங்களுக்கு அந்த துணி பார்த்தாலே தெரியலா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இது வந்து நான் எம் சைஸில் பிக் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் பிலோ நீ வருது ஐயோ பிலோ நீ இல்லை டில் நீ வருது நான் மாற்றி சொல்லிட்டேன் இதில் முன்னாடி இந்த மாதிரி சும்மா ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் சும்மா வீட்டில் வந்து போட்டு சுற்றுறதுக்கு இதாகும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கீழே ஏதாவது ஒரு த்ரீ ஃபோர்த் மாதிரி போட்டுப்பேன் ஏன்னா நான் இதை மட்டும் போட்டுக்க மாட்டேன் இதில் வந்து உங்களுக்கு பாக்கெட் வேறு இருக்குது தெரியுமா பாக்கெட் நீங்கள் ஏதாவது உள்ள வச்சுக்கலாம் இது செம்ம சாஃப்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த ஒரு பிளாக் கலர் ப்ரா வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இதை வந்து பேடிங் கிடையாது இது வந்து நீங்கள் டெய்லி வேருக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் சுடிதாஸ்க்குலாம் இதை நீங்கள் போட்டுக்கலாம் அது ஒன்று மட்டும்தான் நான் பேடிங் இல்லாமல் எடுத்திருந்தேன் மற்றது எல்லாமே வந்து பேடிங் இருக்குது ஒன்றுனா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஒரு லைட் ப்ளூ ஒரு அழகான ப்ளூ இது குட்டி தம்பி வந்து பீட்சா கேட்டிருந்தான் அதுதான் வந்துச்சு இப்போ ஆர்டர் பண்ணி 20 minutes கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த ப்ரா இது வந்து உங்களுக்கு ஸ்லைட் பேடிங் இருக்கு பேடிங் ரொம்ப ஹெவியாக இல்லை அண்ட் ஒயரும் கிடையாது இது கலரும் வந்து ரொம்ப அழகாக மியூட்டட் ப்ளூ மாதிரி இருக்கு கீழே வந்து உங்களுக்கு லேஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து செம்ம பிரிட்டியாக இருக்கு இது யாருக்கும் தெரியாது வெளியே போடுறதுலாம் பட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு க்யூட்டாக ஒரு ப்ரா வச்சுருக்கோம் வருது இதோட அந்த ஹூக்ஸோட இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரோஸ் கோல் கலரில் இருக்குது நான் வந்து பிளாக் அந்த இதில் தான் பார்த்துருக்கேன் ரோஸ் கோல் வந்து செம்ம பிரிட்டியாக இருக்குது இது ஒன்று அடுத்தது வந்து இந்த டஸ்கி பிங்க் கலரில் இன்னொன்று இதில் வந்து உங்களுக்கு நல்ல பேடிங் இருக்குது அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த லேஸ் டீட்டெயிலிங்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இதில் க்யூட்டாக ஒரு சாம் வர தொங்குது ஸ்டோன் வச்சு இதில் வந்து ஒயர் இருக்குது அண்ட்
இங்க சைடுல வர ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா அங்கேயும் அதே லேஸ் இது இருக்கு. இது வந்து இந்த லேஸ் உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கு, ரொம்ப ஹார்ஷா குத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. அண்ட் இந்த மெட்டீரியலே வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு, சாட்டன், ஆல்மோஸ்ட் சாட்டன், பட் ஆனா இது சாட்டன் கிடையாது, சாஃப்டா இருக்கு. இதுதான் அடுத்தது வந்து இந்த ஒரு நியூட் கலர் பிக் பண்ணியிருந்தேன். இதுலயும் அதே மாதிரி லேஸ் டீடைலிங் இருக்கு இந்த மாதிரி. இதுலயும் உங்களுக்கு ஒரு குட்டி சாம் கொடுத்துருக்காங்க, இதுல வந்து டி அப்படின்னு போட்டிருக்கு, தெரியுதா? இதுல சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப் பிளைனா தான் இருக்கு. இதுல இருக்கிற ஸ்ட்ராப் எல்லாமே வந்து டிட்டாச்சபிள் தான், சோ தட் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஸ்ட்ராப் கூட நீங்க போட்டுக்கலாம், அதுவும் இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இந்த பிராண்ட் நேம் வந்து சூசி அப்படின்ட்டு. இதோட நார்மல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 849. என்னடா இது ஒரு ப்ரா 800 அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இப்ப நீங்க ஆக்சுவலி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரா வந்து 339 rupees தான் வாங்குவீங்க, விச் இஸ் சோ சீப் அண்ட் கம்பேர்ட் டு திஸ் குவாலிட்டி. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் மாலில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் பர்ஃபெக்டாக அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும். 3000-4000 இருக்கு, 1000 தான் பிகினிங் ஆகும். அதனால இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கப்ஸில் வந்து டீடைலிங் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் டிஷர்ட்ஸ்க்கு வந்து வேர் பண்ண முடியாது. இந்த டிசைன் வந்து வெளியே லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் டிஷர்ட்ஸ்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற கப் வச்சது நீங்கள் போடலாம், ஒன்றுமே தெரியாது. அடுத்தது வந்து ஒயரிங் இருக்கிறது இன்னொன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலரா, இது என்ன கலர், ஏதோ ஒரு கலர். இதுலேயே வந்து உங்களுக்கு அதே சாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து புஷ்அப் ப்ரா தான், பட் ஆனால் அந்த நெக் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளஞ்ச் எஃபெக்டில் இருக்குது. இதுலேயும் லேஸ் டீடைலிங் இருக்குது, பட் ஆனால் அது ஸ்ட்ராப்பில் மட்டும்தான் இருக்குது, கப்பில் உங்களுக்கு பிளெயினாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியூட் கலர் அப்படின்றதுனால நீங்கள் லைட் கலர் டிஷர்ட் எதுவும் இல்லைனா டாப் எதுவும் போட்டிங்கன்னா கூட வெளியே வந்து ப்ரா மட்டும் தனியாக தெரியாது. அண்ட் இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு, இது துணியே வந்து சாஃப்டாக இருக்குது. ப்ராவில் வந்து உங்களுக்கு ஒயரிங் இருக்கிறது இல்லாதது அது சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது டோட்லி யோர் ப்ரிஃபரன்ஸ். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அது ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் சைஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் அதை நீங்கள் அழகாக பண்ணலாம். உங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காட்டிடும், உங்களுக்கு இந்த சைஸ், இந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் அதையும் போய் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கோடு இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து என்னோட ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுருவீங்கள ஆல்மோஸ்ட் அந்த செக் அவுட் போகும்போது ப்ராஸ் அண்ட் பேண்டீஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இதே பேடட் ப்ரா வந்து 199 இருக்கும். அது வேணா அந்த லாஸ்ட் மினிட் பைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேண்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99 rupees நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த பிராஸ் வாங்கினேன் இல்லையா, அது அதனால வந்து எனக்கு காம்ப்ளிமெண்டரியா வந்து இந்த ஒரு பேண்டீஸ் வந்து 3 panties ஃப்ரீயா வந்தது. நார்மல் எவ்ரிடே வேர் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த பிரைட் ஃப்ளோரசன்ட் கிரீன், அடுத்து இந்த அனிமல் பிரிண்ட் அண்ட் டார்க் கிரீன். இது வந்து மெட்டீரியலும் உங்களுக்கு நல்லா கம்ஃபியா இருக்கு, டெய்லி வேருக்கு கரெக்டா இருக்கும் இது. அண்ட் அந்த லாஸ்ட் மினிட் பை ஒன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதுலதான் வந்து இந்த அண்டர்வேர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன், இதுவும் 99 rupees. இது வந்து எப்படி பிடிச்சிருக்கேன், அந்த லாஸ்ட் மினிட் பை சொன்னேன் இல்லையா, அதில் தான் வந்து இதையும் பிக் பண்ணியிருந்தேன். இது வெறும் 99 rupees தான், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்றதுனால ஆட் பண்ணேன். இதெல்லாம் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷயவே நீங்கள் அனுப்பினதுக்கு. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அந்த வெப்சைட் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரஸ்ட் மீ குவாலிட்டி இஸ் வெரி குட். உங்களுக்கு எவ்ரிடே வேர்லேருந்து இல்லைனா உங்களுக்கு இந்த ஒகேஷனல் வேர் மாதிரி இந்த ஒயர்ட் பேடிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கூட வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட நைட் வேர்ஸ் இருக்குது, லாஞ்சரே செட்ஸ் இருக்குது, அண்டர்வேர்ஸ் இருக்குது, அண்ட் அண்டர்வேர்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். கிளம்பிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அண்ட் பேகும் ரெடி பண்ணிட்டேன், உள்ளே வந்து ஷாப்பிங் பண்ணுற பேகும் வச்சுருக்கேன். அங்கே வந்து எனக்கு பேப்பர் பேக் வாங்குறது பிடிக்காது. இப்போது தம்பியை கிளப்பிட்டு நம்ம அங்கே போகலாம். என் ஃப்ரெண்டும் கேப் புக் பண்ணிட்டேன்னு சொன்னான், ஸோ நம்ம அங்கே போய் பண்ணலாம். வந்து ஈவ
வந்துட்டேன். பட் ஆனால் என் ஃப்ரெண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் என் தம்பியோடவே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி என்னமோ பெரிய அதிசயம் மாதிரி நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். எப்பயுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அன்றைக்கி வந்து அவங்களோட கேப் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்த அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு என்ன ஆச்சுன்னா, என்னோடய ட்ரெஸ்லாம் அவங்க வீட்டில் இருந்தது. அதை வந்து ஒரு தனி பெரிய பேக்கில் வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் எடுத்துகிட்டு போன ஒரு குட்டி டஃபுல் பேக்கில் வச்சு எங்கேயாவது ஏதாவது ஒரு கடையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டுருணும், அப்போ தான் நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும், இல்லைனா தூக்கிட்டு சுத்த முடியாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 1 hour வந்து அங்கேயே டைம் டிலே ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு கதை பேசுறது அந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து எந்த கடையில் போனால் நம்மளுக்கு வந்து டோக்கன் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு அந்த செகண்ட் ஃப்ளோர்லேயே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீசோ போனோம். நம்ம நேரம் எப்பயுமே மினிசோ போனால் பேகு கொடுங்க கொடுங்கன்னு வாங்கி வச்சுப்பான். அன்கின்னு பார்த்தா இந்தாங்க பேகுன்னா இல்லை யூ கேன் ஹேவ் இட் அப்படின்னும் ப்ராப்ளம்னும் இஷ்யூஸ் அப்படின்ட்டான். ஸோ அதனால் எங்களுக்கு மினிசோவில் வாங்குகிற ஐடியாவே இல்லை. ஸோ லைட்டாக பல்பு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடையில் வந்து ஒரு சுற்றிக்கிட்டோம் நாங்கள். ஸோ பிளான் வந்து இங்கே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக டோக்கன் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் அங்கேயும் 2 floors இருக்கிறனால ஒரு ஃப்ளோரில் டோக்கன் கொடுத்துட்டு இன்னொரு ஃப்ளோரில் நைஸாக வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். அங்கேயும் உள்ளே போனோன்னே இட்ஸ் ஓகே மேம் யூ கேன் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பேகை தூக்கிட்டே பேகு என்னென்ன ஆஃபர் இருக்குது அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே செட் ஆகலை, எதுவுமே அங்கே வாங்கலை. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் பிக் பஸாரில் டோக்கன் போட்டு எஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி பேண்ட்லூன்ஸ் போகலாம் ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அங்கே வந்து டோக்கன் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி டோக்கன் எடுக்கல, நாங்கள் வெயிட்டாக இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னோடனே அவங்க வாங்கிட்டாங்க. எங்களுக்கு வாங்கணுன்னே இல்லை, சும்மா பேக் கொடுத்தோமே ஷாப்பிங் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சும்மா பார்த்துட்டு. அண்ட் தென் நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து 50% அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் தேடினிங்கன்னா உங்களுக்கு நல்ல பீசஸ்லாம் மாட்டோம். அதனால் ஒன்று ஒன்றுத்தையும் ட்ரையல் பண்ணிவிட்டு பார்த்துட்ருந்தோம். இந்த டாப் நான் வாங்கிட்டேன். இது 299 தான் போட்டிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. அடுத்து நாங்கள் பில் போட்டு கிளம்பிட்டோம். ஒரே ஒரு ஷாப் தான் போனோம் ஆக்சுவலாக ஷாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போவே செம்ம டயர்டாயிருச்சு. அதனால் ஏதாவது உள்ளே தள்ளணுமே அப்படின்ட்டு ஐபேக்கோவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்ததும் ஒரு ஆசை. அதனால் உள்ளே நாங்கள் வந்து பூந்துட்டோம். அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆர்டர். எப்போ ஐபேக்கோ போனாலும் இதை வாங்குவேன், வெனிலா வித் சாக்கோ சிப்ஸ். அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து அந்த சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸும் கேட்டிருந்தாங்க, அதுதான். எப்போ போனாலும் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் தென் உட்காந்துட்டு இத்தனை மாதம் பேசாத எல்லா கதையும் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இது நடந்துச்சு, அதை நடக்கலை, இது பற்றியா அது பற்றியா அப்படின்ட்டு. நம்ம கையில் இருந்த லக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம பேண்ட்லூன்ஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே அழகாக பிக் பஸாரில் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் ஜாலியாக அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் வாங்குறது தான் பிளானு. இங்கேருந்து போகும்போது இந்த மாதிரி 50% ஆஃபர்லாம் கண்ணில் மாட்டினோன்னே இங்கே அவ்வளோ லேட் ஆகிடுச்சு இந்த ட்ரெஸ்லாம் பார்க்குறதுக்கு. ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அதுவும் ஜீன்ஸ்லாம் வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது. வீடியோடா பார்த்து எடுத்து வச்சுட்டு ட்ரையல் வேறு நம்ம பண்ணணுமா? ட்ரையல்லையும் அவங்க வந்து 1-2 pieces தான் உள்ளே விடுவாங்க அட் அ டைம் ட்ரையல் பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கே வந்து ட்ரையல் ரூமில் ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். அண்ட் தென் ஃபைனலி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். அவ்வளோ துணி வாங்கிட்டோம். வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லேயும் வந்து என்னென்னலாம் பிடிக்குதோ சாப்பிட்ணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு அப்போ தான் வந்து பக்கத்தில் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 1 kilo சுகர் ஃப்ரீ, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 2-3 kilos அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் பில்லு போட்டோன்னே எங்களுக்கு டோட்டலாக 4 kilos சுகர் ஃப்ரீயாக வந்தது. ஆல்ரெடி வெயிட் அதிகம், நம்மக்கிட்ட நிறைய லக்கேஜ் இருக்குது, இன்னும் 4 kilos சுகர்னோடனே எங்களால் தாக்கு பிடிக்கவே முடியல. நாங்கள் இந்த மாதிரி ட்ராலியை தூக்கிட்டோம். தூக்கிட்டு அண்ட் என்கிட்ட இருந்த பேப்பர் பேக், எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த ஷாப்பிங் பேக் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு.
அண்ட் அந்த பேப்பர் பேக் வேறு லைட்டாக கிழிஞ்சிருச்சு உள்ளே போட்ட வேகத்தில். ஸோ அதனால் கஷ்டப்பட்டு லக்கேஜ்லாம் தூக்கிட்டு உள்ளே நம்ம ஃபுட் கோர்ட்லாம் போய் சாப்பிட முடியாது, மேலே ஏறி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு வெளியே ஆப்போசிட்டில் ஜைத்தூனில் சாப்பிட்டுக்கலாம், பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆசையாக கரெக்டாக இந்த இடத்துல தான் வெளியே வரும்போது என்னோடய பேப்பர் பேக்கில் இருக்கிற அந்த ஸ்ட்ராப் வந்து பிஞ்சிருச்சு. இந்த ஆண்டி இருக்காங்களோ அவங்க தட்டி விட்டாங்க, அதனால் பொட்டுன்னு போயிடுச்சு. ஸோ சைத்தூன் போயிட்டு டயர்டாக உட்காந்து எங்களோட லக்கேஜ்லாம் பிரித்து ஆர்டர் பண்ணுறதுக்கு உட்காந்தா பிரியாணி காலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணேன், என் ஃப்ரெண்டும் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஆட்டோ புக் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக லைட்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க, ஐ திங்க் அந்த ஆகஸ்ட் 15th அந்த டைமில் நினைக்கிறேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கே. பட் ஆனாலும் வீட்டுக்கு போயிட்டு உட்காரும்போது இருந்தது பாருங்கள் ஒரு டயர். நான் என்ன நினச்சேன்னா உங்களுக்கு ஹாலில் எல்லாமே காட்டலான்னு, பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thank you.